கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, ஆப்வியஸ்லி எல்ஐசி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எல்ஐசியில் ஒரு பர்டிகுலர் பிளானை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது இந்த பிளான் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளான். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏமாத்திருக்கு அப்படின்னு சொன்னவங்களால் நம்ப முடியல. அதில் வந்து உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க எடுத்துருக்கக்கூடும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வந்து உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது வாங்கியிருக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இது நடந்தது இன்றைக்கி கிடையாது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சினாரியோ. நிறைய பேருக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்றைக்கி இருக்கிற நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அன்றைக்கி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு. அதனால் இருந்த ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ அப்படின்னா சேலரி வாங்கி இங்கே வந்து சேவ் பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும்தான். அதனால் இந்த மிஸ்செல்லிங் வந்து ஜாஸ்தியாக நடந்தது. அதுவும் எத்தனை பேருக்கு வந்து விற்றாங்க, இது மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பிளான், இந்த சோ கால்டு எண்டோமெண்ட் பிளான்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கான டிஃப்ரென்ஸ், இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் இருக்கும், அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து சம் அஷ்யூடுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு 25 வயசு இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு 3000 ரூபாய் வந்து அவங்க வந்து ப்ரீமியம் கட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே வந்து ஒரு 30 வயசில் இருக்கிற ஒரு ஆளுக்கு இதே 1 லட்ச ரூபாய்க்கு அவர் வந்து எவ்வளோ ப்ரீமியம் கட்டுவார்னா 5000 ரூபாய் கட்டுவார். ஸோ அந்த ப்ரீமியம் அப்படின்ற விஷயம் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், அந்த சம் அஷ்யூர்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில். சரியா, இதுதான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு இன்சூரன்ஸ் பிளான், இன்சூரன்ஸ் பிளான்ஸ் இப்படி தான் இருக்கும். அது கூட வந்து உங்களுக்கு போனஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். இந்த ஜீவன் சாரல் பிளான் வந்து ஸ்பெஷலாக நம்ம வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது, இந்த ட்ரெடிஷ்னல் பிளானை கம்பேர் பண்ணக்குள்ளே எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா வயசுக்காரங்களுக்கும் ஒரே ப்ரீமியம், பட் சம் அஷ்யூர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மெச்சூரிட்டி டைமில் டிஃபர், உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி அது வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 25 வயசில் இருக்கிறீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு இந்த பிளான் எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி ப்ரீமியம் தான் கட்டுவீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5000 ரூபாய் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 10 வருஷம் முடியக்குள்ளே 35 வயசு இருக்குள்ளே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அதே நீங்கள் வந்து ஒரு 30 வயசு இருக்கிற நபராக இருந்து நீங்கள் இதே 10 வருஷத்துக்கு நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய 40வது வயசில் அது மெச்சூரிட்டி ஆகும். அப்போ உங்களுக்கும் அந்த 35 இயர்ஸில் மெச்சூரிட்டி ஆன ஒரு நபருக்கும் உங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்குறோம். சரியா, இது வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2004 ஆரம்பித்து 2014 இதை இந்த ஸ்கீம் வந்து வித்ட்ரா பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு ஹாப்பியாக வந்து செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 5 கோடி பேருக்கு வந்து இந்த பாலிசிஸ் வந்து விற்றுருக்காங்க அப்படின்னா நம்மளால் நம்பவே முடியல. ஏன் அப்படின்னா இதில் வந்து அந்தளவுக்கு நீங்கள் போட்ட நீங்கள் கட்டுற ப்ரீமியமே உங்களால் திரும்ப எடுக்க முடியாது அப்படின்னா யோசிச்சுக்கோங்க. அது வந்து உங்களால் நீங்கள் வந்து முதல்ல பண்ணுவீங்களா, அது பண்ண மாட்டோம்ல. ஸோ அதுதான் ஆக்சுவலாக நடந்துச்சுங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இது வந்து என்ன சொல்லலாம், 2004 லான்ச் பண்ணாங்க, இருந்தாலும் அதோடைய சேல்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அதோடைய கடைசி 4 வருடங்களில் மட்டும், அதாவது 14 க்ளோஸ் ஆகுது, அந்த கடைசி 4 வருஷம் 2010 வரைக்கும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து பயங்கர ஜாஸ்தி ஆகிடுச்சு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கமிஷன்ஸ், இதுக்கான என்ன சொல்லலாம், இதுக்கான கமிஷன்ஸ் வந்து ஆப்வியஸாக மற்ற ட்ரெடிஷ்னல் பிளான்ஸை விட இதில் வந்து ஜாஸ்தியாக கொடுத்தாங்க. இது வந்து லாஸே இல்லாத பிளான் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அதனால் வந்து இதில் இருக்கிற ஒர்க் பண்ணுற ஏஜென்ட்ஸ்லாமும் வந்து ப்ரோஆக்டிவாக இந்த பர்டிகுலர் பிளானை வந்து அவங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போய் சேர்த்தாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற நெகட்டிவ்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இன்ஃபேக்ட் நிறையா பிரான்ச்சஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் லாஸ்ட் இயர் தான் 2018 தான் ஃபஸ்ட்டு டைமாக வந்து இது வந்து மெச்சூரிட்டி ஆகுது. அதனால் என்ன இந்த பிரான்ச்சஸில் வந்து ஒரு சிலர் போய்ட்டு நான் இவ்வளோ கட்டியிருக்கேன் எனக்கு வேன் இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு கேட்கல, பிரான்ச்சில் இருக்கிறவங்களாலே நம்ப முடியல இவ்வளோ கம்மியாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சேல்ஸ் இதை சேல்ஸ் பண்ண இந்த ஏஜென்ட்ஸுக்குமே வந்து இது தெரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அப்புறம் நம்ம எப்படி வந்து என் கஸ்டமர்ஸை நம்ம வந்து குறை சொல்லி ஒன்றுமே ஆக போகிறதில்ல. இன்ஃபேக்ட் வந்து ஐஆர்டிஏ வந்து இது மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டில் முதல்ல அப்ரூவலே பண்ணியிருக்கக்கூடாது. அவங்களும் வந்து ஒரு காரணம் தான் இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் இன்றைக்கி இருக்கிறது. பெரிய அளவில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நிறையா பேருடைய முதலீடு வந்து இதில் வந்து பெரிய அளவில் நஷ்டம் அடைஞ்சிருக்கு அப்படின்றதான் உண்மை. இது எப்படி மார்க்கெட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான், இதில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 9-10% இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரண்டர், நீங்கள் வந்து சரண்டர்
வித்தவுட் எனி லாஸ் ஈவன் ஆஃப்டர் 3 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பொதுவாக நம்மளுக்கு சரண்டர் பண்ணோம் இல்லைனா பே ஒரு பாலிசி வந்து பெய்டப்பாக நம்ம மாற்றணும்னா அதில் கொஞ்சம் லாஸ் இருக்கும் நம்மளுக்கு. இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி உங்களுக்கு லாஸஸ் வராது அப்படின்ற மாதிரி நிறைய ஆசை வார்த்தைகள் காமிச்சு வந்து மார்க்கெட்டிங் பண்ணாங்க. பெரிய அளவில் ரீச் ஆச்சு. அதனால தான் 5 கோடி பேர் வந்து இந்த பாலிசி வந்து எடுத்துருக்குறாங்க. ஓகேயா? ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்டை ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்பவே முடியாது. இதுதான் வந்து அதுக்கான முன்னோடி. இந்த ஜீவன் சாரல் பிளான் தான் வந்து அதுக்கான ஒரு பிள்ளையார் சுழி போட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு மேலே எத்தனை ப்ராடக்ட்ஸ் இப்படி வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இது எப்படி உண்மை, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நீங்கள் வந்து ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பாலிசியில் ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட 470,000 வந்து கட்டுறாரு, ஒரு 10 வருட காலங்கள் கட்டுறாரு. ஸோ மந்த்லி பார்த்தோன்னா அவர் வந்து 3900 something அவர் கட்டுறாரு, ஃபார் 10 இயர்ஸ் கட்டுறாரு. அவருடைய மெச்சூரிட்டி வந்து முடியக்குள்ளே வந்து 10 இயர்ஸோ 11 இயர்ஸோ முடிஞ்சு அவர் வந்து திரும்ப எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்குள்ளே அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165,186 ரூபாய் தான் கிடைக்குது. ஸோ விச் இஸ் அ டிராஸ்டிக் லாஸ். கரெக்டு தானே? கிட்டத்தட்ட 60% அவர் கட்டின ப்ரீமியம் தொகையிலிருந்தே வந்து 60%க்கு மேலே அவர் வந்து நஷ்டத்தை சந்திச்சிருக்கிறாரு. இதை வந்து அப்பீலுக்கு எடுத்துகிட்டு போகலாம், இல்லை வந்து அந்த ஓம்பட்ஸ்மேன் அப்படிலாம் இருக்காங்க, அந்த குறை தீர்ப்பு ஆளுங்களாம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அந்த சொல்யூஷனுக்கு நான் அடுத்த ஸ்லைடில் வரேன். இது எப்படி அவங்க வந்து செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் அந்த ட்ரிக்கு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, பொதுவாக வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரே ஒரு சம் அஷ்யூர்ட் மட்டும்தான் இருக்கும். கரெக்டு தானே? இங்கே என்ன பண்ணாங்க, இந்த பர்டிகுலர் ஜீவன் சாரல் பிளானில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி டெத் சம் அஷ்யூர்ட் அப்படின்னு ரெண்டு சம் அஷ்யூர்ட் சொல்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க கன்வீனியண்ட்டாக என்ன பண்ணிட்டாங்க, இந்த மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட் அப்படின்னு சொல்கிற இந்த அந்த அமௌண்ட்டை எந்த பாலிசி டாக்குமெண்ட்லேயுமே அவங்க வந்து மென்ஷனே பண்ணல. டெத் சம் அஷ்யூர்ட் மட்டும்தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஒரு பாமரனாக இருக்கிற ஒரு நபருக்கு என்ன தெரியும்? இல்லை, நீங்கள் என்ன தான் நீங்கள் நல்லா படித்த ஒரு ஆளாக இருந்தாலுமே, ஃபினான்ஷியலாக லிட்ரேட்டான ஒரு ஆளாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இதை வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடையாது, இது மாதிரி பண்ணுவாங்களான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ எல்லாம் பண்ணதுக்கப்புறமா தானே நம்மளுக்கு அதுக்கான ஒரு லேர்னிங் வருது. அதனால் இப்போ இது மாதிரி பண்ணக்குள்ளே மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது புரியவே இல்லை. எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, சம் அஷ்யூர்ட் மட்டும் பார்த்தாங்க, அங்கே முன்னாடி டெத் சம் அஷ்யூர்டுன்னு போட்டிருக்கு. இப்போ 100,000 ரூபாய்க்கு நீங்கள் பாலிசி எடுத்தீங்கன்னா சரி, நம்மளுக்கு மினிமம் 100,000 ரூபாய் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் என்ன அப்படின்னா, அவங்க அது பாலிசி இப்போ மெச்சூர் ஆனதுக்கப்புறம் இப்போ போய் பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே நடந்து இந்த சினாரியோ தான் வந்து நடந்துச்சு. ஸோ இதனால் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அவங்க வந்து ஒரு சில குறை தீர்ப்பு மன்றங்களில் போயிட்டு நாடுறாங்க. ஓம்பட்ஸ்மேனை கேட்குறாங்க, இந்த இன்சூரன்ஸ் ஓம்பட்ஸ்மேன் இருப்பாங்க, அவங்களுக்கு கேட்குறாங்க. ஒரு சில இடத்துல இப்போ மும்பை மாதிரியான இடத்துல வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, இல்லை அவங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு பே பண்ணிட்டாங்க, இன்கேஸ் பே பண்ணாமல் இருந்தாங்கன்னா நாங்கள் எதாவது செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி வந்து தட்டி கழிச்சிட்டாங்க. நீங்கள் வேறு எங்கேயாவது போய் நாடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வேறு ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க, அங்கே வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக வந்து தீர்ப்பு வந்திருக்கு. இன்ஃபேக்ட் எல்ஐசிக்கு அகெயின்ஸ்டான ஒரு தீர்ப்பாக வந்திருக்கு. இதை நிறைய பேர் வந்து ஆர்டிஐ மூலமா வந்து எப்படி இது மாதிரி நீங்கள் பண்ணலாம், இதுக்கு வந்து 5 கோடி பாலிசிக்கு நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ப்ரீமியம் கட்டியிருக்கீங்க, எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் எல்ஐசி வந்து அதுக்கான ஒரு சரியான ஒரு முடிவே பதிலே சொல்லலை, எங்ககிட்ட இதுக்கான தகவலே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுடைய லாபமே வந்து அந்த இன்சூரன்ஸ் பாலிசியிலிருந்து தான் வருது, அதில் எவ்வளோ அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அது தெரிஞ்சால் தான் அதுக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன அப்படின்னு தெரியும், அதில் அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு தெரியும். இதெல்லாமே வந்து அவங்க இருட்டடிப்பு செய்யணும் அப்படின்றது நல்ல தெளிவாக வந்து செய்கிறாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இதுதான் இப்படி தான் வந்து அவங்க வந்து ட்ரிக் பண்ணாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்டர்ஸை இப்படி தான் அவங்க வந்து ஏமாத்துனாங்க. இதனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா கேசஸ் வந்து எல்ஐசிக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறதுனால எல்ஐசி இன்டர்னலாக ஒரு சில சர்க்குலர்ஸ்லாம் கூட கொடுத்துருதா வந்து தகவல் நம்மளால் பார்க்க முடியுது. அது என்னென்னா, இந்த பர்டிகுலர் பிளான் எடுத்தவங்களுக்கு மட்டும் அந்த டாக்குமெண்ட் வந்து திரும்ப வாங்கிட்டு நாங்கள் சரி செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் உங்ககிட்ட இது மாதிரி உங்களுடைய பாலிசியை டெஃபினட்டாக இன்றைக்கே எடுத்து பாருங்கள், உங்கள் பேர்லேயோ இல்லை உங்கள் அம்மா அப்பா பேர்லேயோ இருந்துச்சு அப்படின்னா, அதில் ஜீவன் சாரல் பிளானாக இருந்துச்சுன்னா அதில் சம் அஷ்யூர்ட்
இந்த டெத் சம் அஷ்யூர்டு என்ன அமௌண்ட் போட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட் மென்ஷன் பண்ணலனாலோ இல்லை அது பிளாங்காக இருந்தாலோ உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும். ஸோ அதனால் லிட்டிகேஷனுக்கு நீங்கள் டெஃபினட்டாக போகலாம் அப்படின்றது இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். சரியா, நீங்கள் போய்ட்டு அந்த இதை மாற்றிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது இதுக்கான சொல்யூஷன், ஏற்கனவே ஒரு சில ஏற்கனவே நடந்த மாதிரி ஓம்பட்ஸ்மேன் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் ஓம்பட்ஸ்மேன் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து முறையிடலாம். அங்கே சரியான உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா கன்சியூமர் கோர்ட்டோ இல்லை வந்து சிவில் கோர்ட்டுக்கோ கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். டெஃபினட்டாக இதுக்கு முன்னாடி 2-3 கேசஸ் வந்து இது மாதிரி நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து அந்த பாலிசிஸ்லாம் வந்து மெச்சூர் ஆகிக்கிட்டே இருக்கிற இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். இன்னொரு விஷயம், நிறைய பேர் என்ன நினச்சிப்பீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டே வந்து டேக்ஸ் பிடிச்சிட்டாங்க போல், நான் வந்து 4 லட்ச ரூபா கட்டியிருந்தேன் எனக்கு வந்து 3 லட்ச ரூபா டேக்ஸ் பிடிச்சிட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஸோ அது வந்து ரொம்ப தவறான ஒரு இது, அது மாதிரி கிடையாது. இந்த பர்டிகுலர் கேஸில் அது மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுனாலும் இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது, அப்படி செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். இல்லைனா டெஃபினட்டாக உங்களுடைய ஹார்ட் ஏர்ன் மணியை நீங்களே போய்ட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருவீங்க கம்பெனிஸுக்கு. சரியா, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி சொல்லிட்டு பாய் பாய். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல் சேனல்.